Hi students, I am Maitli. Today we are going to see one interesting activity, that is Indo-Arabic system to Roman numerals. Okay, so Indo-Arabic system abdina vera enna mo nenachikadinga, just nammoda numbers da 1 2 3 4 varuliya andha numbers da nam eduka porom. So appo andha number ium roman numerals namak theriyulaya, roman letter 1 2 3 illa ipdi eluthrom abdina namak theriyum. So appo andha rendu numbers வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் பாருங்கள் இந்த ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நம்ம மேலே என்ன போட்டிருக்கேன்னா Indo-Arabic. ஓகே, Indo-Arabic சிஸ்டம் அந்த நம்பரில் இருந்து ரோமன் நியூமரல். ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். Indo-Arabic சிஸ்டம் அப்படின்றது 1 எப்படி இருக்குன்றத மேலே போட்டிருக்கேன். ஸோ அந்த 1-க்கான ரோமன் நியூமரல் கீழே இருக்கிற 1 வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இப்போ இந்த Indo-Arabic நியூமரல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ Indo-Arabic சிஸ்டம் இதில் வந்து இப்போ 1 இங்கே இருக்குது. ஸோ இந்த 1 அப்படின்றது நம்மளோட ரோமன் நியூமரல்ஸ். ஸோ இது ரெண்டு தான் இப்போ வந்து நான் மேட்ச் பண்ண போகிறேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ Indo-Arabic-ல 1 அப்படின்றது ரோமன் நியூமரலில் எப்படி நமக்கு 1 வரும் அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதுவே நம்பர் வந்து சப்போஸ் நமக்கு வந்து 2 இருந்ததுன்னா லைக் திஸ் பாருங்கள். சப்போஸ் நம்ம Indo-Arabic சிஸ்டமில் வந்து 2 இருந்தது அப்படின்னா அதோட ரோமன் நியூமரல் வந்து என்னவாக இருக்கும், 2 அப்படின்றப்போ இந்த 2 இதுதான் நம்மளோட ரோமன் நியூமரல். ஓகே, ஸோ அதுவே Indo-Arabic சிஸ்டமில் 3 இருந்தது அப்படின்னாக்கா நம்மளோட ரோமன் நியூமரல் என்னவாக இருக்கும், 1 2 3 வந்து இப்படி இருக்கும். ஓகே, அதே மாதிரி பாருங்கள் நெக்ஸ்ட். சப்போஸ் இது வந்து 4 இருந்தது, Indo-Arabic சிஸ்டம் 4 இருந்தது அப்படின்னா நம்மளோட ரோமன் நியூமரல் 1 பி போடுவீங்க, இதுதான் நம்மளோட 4. ஓகே, அதே மாதிரி பாருங்கள் Indo-Arabic சிஸ்டமில் 5 இருந்தது அப்படின்னா நம்மளோட ரோமன் நியூமரல் 5 எப்படி இருந்திருக்கும். ஓகே, இதே மாதிரி Indo-Arabic சிஸ்டமில் 6 இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிகிட்டே வரப்போ நம்மளோட வேல்யூஸ் வந்து அப்படியே நம்ம காட்டிகிட்டே இருக்கும். இங்கே 6 இருக்குது, ஸோ ரோமன் நியூமரலில் 6 வந்து இப்படி வந்திருக்கும். ஓகே, அதே மாதிரி சப்போஸ் 7 Indo-Arabic சிஸ்டமில் 7 வருது அப்படின்னா ரோமன் நியூமரலில் 7 எப்படி இருந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி சப்போஸ் 8 Indo-Arabic சிஸ்டமில் 8 இருக்குது அப்படின்னா ரோமன் நியூமரல் 8. ஓகே, ரோமன் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி சப்போஸ் 9 அப்படின்னா ரோமன் நியூமரல் வந்து இங்கே 9 எப்படின்னு இங்கே எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்ததில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 10. ஸோ அப்போ 10 அப்படின்றப்போ நம்மளோட ரோமன் நியூமரல் வந்து 10. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா 11 12 13 14 அப்படியே போய்க்கலாம். சப்போஸ் அந்தளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இல்லை நம்மளோட சார்ட்டில் அப்படின்னாக்கா டைரெக்டாக நெக்ஸ்ட் அரபிக் சிஸ்டம் வந்து எடுத்துக்கலாம், தட் இஸ் 50. ஸோ அப்போ 50 அப்படின்றப்போ நம்மளோட ரோமன் நியூமரல் என்னவாக இருக்கும் அப்படின்னா அது வந்து எல். ஓகே, 50 வந்து நமக்கு எல் அப்படின்றது தான் ரோமன் நியூமரல். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள் 100. ஸோ இப்போ 100 அப்படின்னு வரப்போ Indo-Arabic சிஸ்டமில் 100 வந்துச்சுன்னா நம்ம ரோமன் நியூமரல் வந்து சி அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 500. ஸோ 500 அப்படின்னு வரப்போ நம்மளோட ரோமன் நியூமரல் பார்த்துட்டிங்கன்னா டி, லெட்டர் டி. சிம்பிளாக நமக்கு வந்து 500 பதிலாக ஜஸ்ட் டி. 500 அப்படின்றதுனால நமக்கு 100 100 100 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி போடணும் அந்த மாதிரி அவசியமே இல்லை. டைரெக்டாக 500 வந்ததுன்னா நீங்கள் டி அப்படின்னு போட்டால் போதும், அதுதான் உங்களோட ரோமன் நியூமரல். ஓகே, அதே மாதிரி பாருங்கள் 1000. சப்போஸ் Indo-Arabic சிஸ்டமில் உங்களுக்கு 1000 வருது அப்படின்னா ரோமன் நியூமரலில் டைரெக்டாக நம்ம வந்து எம் அப்படின்னு போட்டால் போதும். ஓகே, இதுதான் நம்மளோட ரோமன் நியூமரல். ஸோ பாருங்கள் இப்படி ஜஸ்ட் இப்போ ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வேல்யூஸுமே இப்படியே நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ பாருங்கள் இப்போ இந்த ஆக்டிவிட்டின்னு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஜஸ்ட் இங்கே சென்டரில் ஒரு பின் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் இது வந்து நமக்கு இப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, ஒவ்வொரு பேஜும் திருப்ப திருப்ப கரெக்டாக வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த பின்னை வந்து எடுத்துக்கலாம். பார்த்துட்டிங்கன்னா இந்த சார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஜஸ்ட் எப்படி ஒரு சர்க்கிள் டைப்பில் வந்து ஒரு சார்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த சார்ட்டில் வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் பின்னாடி வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் டைப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு சார்ட் எடுத்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சார்ட் எடுத்ததுக்கப்புறம் நீட்டான ஒரு சார்ட் எடுத்துருக்கணும். ஸோ இந்த சார்ட்டில் ஜஸ்ட் நம்ம அந்த நம்பர்ஸ் ஐ மீன் வால் கிளாக் மாதிரி அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இது பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 அதே மாதிரி 9 10 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு 50
ஹண்ட்ரட் 500,000 இவ்வளோ நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி பாருங்கள், இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக நான் அப்படி நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே 1 இருக்கிறப்போ 1க்கு நேராக கீழேயே நான் வந்து ரோமன் நியூமரல் 1 வந்து எடுத்திருக்கேன். 2 இருக்கிறப்போ 2க்கு நேராக கீழேயே இந்த ரோமன் நியூமரல் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கே 3, ஸோ 3க்கு ஸ்ட்ரைட்டாகவே ரோமன் நியூமரல். அதே மாதிரி 4க்கு ஸ்ட்ரைட்டாகவே ரோமன் நியூமரல். ஸோ கொஞ்சம் க்ளோஸராக தான் வரும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ 5 அப்படின்னா 5க்கு ஸ்ட்ரைட்டாகவே எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்கே 6 இருக்குது அப்படின்னா 6க்கு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே 7 இருக்குது, ஸோ 7க்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். அதே மாதிரி இங்கே 8, அப்போ 8க்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்படியே ஒரு ஸ்கேல் வச்சுங்கன்னா உங்களால் ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். ஸோ 9 இருக்குன்னா 9க்கு ஸ்ட்ரைட்டாக வந்துருக்கலாம். 10, ஸோ இப்போ 10க்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே எடுத்துக்கோங்க 10 அப்படின்னு. அப்புறம் இங்கே எல், ஐ மீன் 50 அப்படின்றப்போ ரோமன் நியூமரல் வந்து நமக்கு எல் வரும். ஸோ அதனால் இதை வந்து எல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. 100 அப்படின்றப்போ அதோட ரோமன் நியூமரல் சி இல்லையா, ஸோ அதனால் சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கே 500க்கு ரோமன் நியூமரல் டி வந்திருக்கும், ஸோ டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1000 அப்படின்றப்போ ரோமன் நியூமரல் எம், ஸோ அதனால் எம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள் இந்த சார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு இங்கே இந்த ஒரு ப்ளூ கலர் சார்ட்டில் சென்டரில் மட்டும் ஒரு எல்லோ கலர் சார்ட் வந்து இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நான் ஜஸ்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி, ஸ்கெட்சும் மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த இதில் நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் தனியாக எடுத்து கூட அதை நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதில் கூட நீங்கள் நீட்டாக எழுதுனீங்கன்னா அப்படின்னாக்க கூட போதும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த சர்க்கிள் டைப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்கிள் டைப்பில் கட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் இங்கே வந்துட்டு ஒரு சின்ன இங்கே ஒரு பாக்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா நம்மளோட ரோமன் நியூமரல் வந்து தெரியறதுக்காக. அதே மாதிரி மேலே வந்துட்டு ஒரு சின்ன பார்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 நம்பர்ஸ் நமக்கு இந்த 2 ஸ்பேஸ், ஐ மீன் இங்கே இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விடும்போது தான் நம்ம கரெக்டாக எந்த நம்பருக்கு எது மேட்ச் ஆகும் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ பாருங்கள், ஸோ இப்போ நம்ம இதில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் பாருங்கள், ஆல்ரெடி நமக்கு இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த போர்ஷன் நமக்கு அப்படியே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஜஸ்ட் நம்ம இப்போ தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த போர்ஷன் எடுத்து மேலே எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ எங்கே என்ன செய்ய போகிறோம், அதாவது இங்கே இண்டோ அரபிக் சிஸ்டம், அதாவது இங்கே மேலே வர நம்பர்ஸ் எல்லாமே இண்டோ அரபிக் சிஸ்டம், கீழே இருக்கிறது வந்துட்டு ரோமன் நியூமரல்ஸ். ஸோ இதை அதனால் நம்ம இங்கே என்ன உள்ளே வந்து என்ன மேட்டர் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து நம்ம இங்கே டிஸ்பிளேயில் காட்டணும். ஓகே, ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஏதோ ஒரு நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஐ மீன் சப்போஸ் நான் இங்கே 1 எடுக்கிறேன் அப்படின்னாக்கா கரெக்டாக இங்கே வந்து 1 தெரியற மாதிரி இப்படி பண்ணி சென்டரில் வந்து ஒரு பின் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பின் வந்து இங்கே போடும்போது இது ஜஸ்ட் நமக்கு வந்து இப்போ ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இப்போ எந்த நியூமரில் வந்து நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ண பண்ண கரெக்டாக அந்த நம்பர்ஸ் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலே இருக்கிற ரோமன் நியூமரல்ஸ் வந்து ஐயோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.